தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி எவ்வளவு போன்ஸ் லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறது கணக்கே இல்லாம வந்து போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களுடைய நோட் சீரிஸ் ரொம்பவே பாப்புலரான சீரிஸ் உடைய அடுத்த சக்சஸர அதற்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்ப அபிஷியலா வந்து நோட் 8 மற்றும் ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படிங்கிற இரண்டு போன்ஸ் அபிஷியலா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தின முழுமையான தகவல்கள் இதுடைய விலை எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. சோ ரெட்மி நோட் 8 சீரிஸை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். Redmi Note 8 மற்றும் Redmi Note 8 Pro இந்த இரண்டு போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்ப அபிஷியலா சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் இதை இந்தியா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் இதுல போன முறை பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 7 Note 7 Proல எந்த ஒரு மாற்றங்களும் இந்தியன் வேரியண்ட்டுக்கும் சைனீஸ் வேரியண்ட்டுக்கும் இல்ல. சோ அதே மாதிரிதான் இந்த முறையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சோ நோட் 8 மற்றும் நோட் 8 ப்ரோ பத்தி முழுமையா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல அம்சங்களை வந்து பார்த்தலாம். ரெட்மி நோட் 8க்கும் நோட் 8 ப்ரோக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் நிறையவே வந்து இருக்கு. முதல்ல நம்ம ரெட்மி நோட் 8 பத்தி வந்து பார்க்கலாம். ரெட்மி நோட் 8 இது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6.3 இன்ச் கொண்ட LCD Full HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ரெட்மி நோட் 8 ப்ராசர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Snapdragon 665 அப்படிங்கிற 11 nanometer ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர MIUI 10 ஓட தான் இந்த போன் வந்து வருது. Android 5 அடிப்படையா கொண்டு வந்தது. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ரெட்மி நோட் 8 நோட் 8 ப்ரோ இரண்டுமே 4 கேமராஸோட வந்து வருது. அதுல ரெட்மி நோட் 8 பார்த்தோம் அப்படின்னா 48 megapixel சாம்சங் உடைய GM2 அப்படிங்கிற அந்த சென்சாரை பயன்படுத்தி 48 megapixel பிரைமரி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர ஒரு 8 megapixel ஒயிட் ஆங்கிள் சென்சார் வந்து இருக்கு. இதை தவிர ஒரு 2 megapixel மேக்ரோ லென்ஸ் மற்றும் ஒரு 2 megapixel டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப 13 megapixel செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாப் அப் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வாட்டர் டிராப் நாச்சில தான் இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்கு. இதே தவிர பேட்டரி அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப ரெட்மி நோட் 8 4000mAh பேட்டரியோட இந்த போன் வந்து வருது. 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற போலயும் சொல்லியிருக்காங்க. கடைசியில விலை அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப 999 yuan சைனால வந்து லான்ச் ஆகுது. அதாவது இந்திய மதிப்பு அப்படி 10,000 வந்து லான்ச் ஆகுது. அது பார்த்தோம் அப்படின்னாக்கா 4GB 64GB இருக்கிற அந்த மாடல். இதுலயே மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா 14,000 இந்திய மதிப்பு படி 6399 yuan 6GB 128GB மாடல சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து Redmi Note 8. இப்ப நம்ம Redmi Note 8 Pro பத்தி வந்து பார்க்கலாம். Note 8 Pro ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.53 இன்ச் கொண்ட ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. Redmi Note 8 Pro ல முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட இருக்கு அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் போன் கொஞ்சம் கர்வ்டா இருக்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது பேக்ல கையில பிடிச்சிக்கிறதுக்காக. அடுத்தது ப்ராசர். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை மீடியா டெக் ப்ராசருக்கு வந்து போயிருக்காங்க நோட் சீரீஸ்ல. ரெட்மி நோட் 8 ப்ரோல பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் மீடியா டெக் அறிமுகப்படுத்தின மீடியா டெக் G90T அப்படிங்கிற அந்த ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. இது பியூரான பெஞ்ச் மார்க்ஸ் அடிப்படையில் பார்க்குற பட்சத்தில் ஸ்னாப்டிராகன் 730 விட ஒரு 10% பெட்டர் அப்படிங்கிற போல வந்து சொல்றாங்க. பட் ரியல் வேர்ல்டு மற்றும் கேமிங்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இந்த போன்ல வாட்டர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு அப்படிங்கிற போலயும் வந்து சொல்லியிருக்காங்க நோட் 8 ப்ரோல. கேமராஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த போன் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே அபிஷியலா லான்ச் பண்ணப்பட்ட போன்ஸ்ல முதல் முறையா 64 megapixel பிரைமரி கேமராவோட இந்த போன் வந்து வருது. இந்த போன்லயும் 4 கேமராஸ் வந்து இருக்கு. எஸ் எனக்கு தெரியும் ரியல்மி XT வந்து 4 கேமராஸ் பட் அது அபிஷியலா லான்ச் ஆகல. சோ இதுதான் முதல் போன் அபிஷியலா குளோபலா 64 megapixel கேமராவோட லான்ச் ஆகிறதுக்கு. இதை தவிர இந்த போன்ல இருக்கிற சென்சார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 64 megapixel சாம்சங் உடைய GW1 அப்படிங்கிற அந்த சென்சார் வந்து பயன்படுத்திருக்காங்க. இதை தவிர இந்த போன்ல அதே மாதிரி அந்த ரெட்மி நோட் 8 இந்த மாதிரியே 8 megapixel ஒயிட் ஆங்கிள் 2 megapixel மேக்ரோ 2 megapixel டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா அப்படினு சொல்லி பார்க்கறப்ப நோட் 8 ப்ரோல 20 megapixel அந்த வாட்டர் டிராப் நாச்சில கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது பேட்டரி அப்படினு சொல்லி பார்க்கறப்ப நோட் 8 விட 500mAh அதிகமா இதல வந்து கொடுத்திருக்காங்க. நோட் 8 ப்ரோல 4500mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதலயும் வந்து இருக்கு. அடுத்தது கடைசில நோட் 8 ப்ரோ உடைய விலை. இது பார்த்தோம் அப்படினாக்கா 1399 yuan பேஸ் மாடலா இருக்கு. 6GB 64GB வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 14000 கிட்டக்க வந்து இருக்கும். இதுலயே மேக்ஸிமம் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 8GB ரேம் 128GB இன்டர் மெமரி இருக்கிற அந்த மாடல் 1799 yuan அதாவது 18,000 கிட்ட வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா சைனா பிரைசிங் தான். இந்தியன் பிரைசிங் ரெட்மி K20 மாதிரி பண்றாங்களா இல்ல நோட் 7 ப்ரோ இருக்கிற அதே ரேட்டுக்கு இப்ப இந்த நோட் 8 ப்ரோ அங்க லான்ச் ஆயிருக்கு. சோ அதே ரேஞ்சுக்கு இங்க கொண்டு வராங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பாக்கிறது ஆகணும். இந்தியன் லான்ச் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் கடைசி இல்ல அக்டோபர்ல தொடக்கத்துல வரலாம் அப்படிங்கிற போல நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அபிஷியலா என்னைக்கு இந்தியா லான்ச் ஆகுது அப்படிங்கிற போல தெரிய வரல. தெரிய வந்தோம் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல அப்டேட் பண்றேன். நீங்க என்ன அங்க ஃபாலோ பண்ணலாம் நிறைய அப்டேட்ஸ் மிஸ் பண்ணீங்க. சோ மறந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ Redmi Note 8 மற்றும் Note 8 Pro Note 8 அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அந்த
நோட் செவன்ல இருந்ததை விட கொஞ்சம் சட்டிலான சேஞ்சஸோட நிறைய கேமராஸோட நோட் 8 வந்திருக்கு. அதே மாதிரிதான் நோட் 8 ப்ரோவுமே பார்த்தோம் அப்படின்னா நோட் 8 ப்ரோல 4 கேமராஸ், அதுல ஒரு 64 மெகா பிக்சல் கேமரா, மேலும் மீடியா டெக் பக்கம் வந்து போயிருக்காங்க, பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. லுக்ஸ் அடிப்படையில் பாக்கிறப்ப இரண்டு போன்ஸுமே இந்த பட்ஜெட் 10,000 ரூபாய்க்கும் 14,000 ரூபாய்க்கும் ரொம்ப நல்ல போன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. மேலும் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட் சீரிஸ் ரொம்ப சீக்கிரம் வந்து லான்ச் பண்றது அப்படிங்கறத பழக்கமாவே வந்து ஆகிட்டாங்க. இப்ப ரியல்மி உடைய காம்படிஷன் இந்தியாவில் ரொம்பவே ஹெவியா இருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நோட் 8 கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பிக்கா 10,000-11,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து இருக்கும். பட் இந்த நோட் 8 ப்ரோ பொறுத்தவரையும் இந்த சிப் செட் அப்படிங்கிறது புதுசா லான்ச் ஆன ஒரு மீடியா டெக் ப்ராசஸர், இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். கேமராஸ் கண்டிப்பாவே வந்து பட்ஜெட்ல அந்தந்த பட்ஜெட்ல பெஸ்டான கேமராஸா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எல்லாமே இந்தியன் பிரைசிங் வச்சுதான் முடிவாகும், பிகாஸ் K20 சீரிஸ்ல மிகப்பெரிய அவுட்ரேஜ் ஆனது காரணமே பிரைசிங் தான். சோ இந்தியால இந்த ரெட்மி நோட் 8 மற்றும் நோட் 8 ப்ரோ எந்த விலைக்கு வந்தா நீங்க வாங்குவீங்க இல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்க மறந்தாம கீழ கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்க நண்பர்களோட இப்ப சஜஸ்ட் பண்ணுங்க, அவங்க நோட் 8 மற்றும் நோட் 8 ப்ரோ பத்தி தெரிஞ்சுக்கட்டும். மேபி அவங்க நான் ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி போன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா இப்ப நோட் 7 ப்ரோ வாங்காம நோட் 8 ப்ரோக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டும். சோ மறந்தாம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. டெக் சாட்டையர் கிண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.